ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சிசி. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸில், ப்ளெயினாக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இது வந்துட்டு கடையில் வாங்கினது, அயன் பண்ணால் அப்படியே ஒட்டிக்கோன்ற மாதிரி இது கொடுப்பாங்க. மீட்டர் 40 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம நெக்லைன் எவ்வளவோ மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கணும். ஸோ இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அயன் பண்ணாலே அப்படியே ஒட்டிக்கோன்னு சொல்லுவாங்க, பட் இது வாஷ் பண்ணோடனே கழண்டி வந்துடும். ஸோ அது எனக்கு சேஃப்டியாக படல. ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் அயன் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காகவே எடுத்துட்டேன். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில்க் காட்டன், பார்க்க சில்க்கு பட்டு மாதிரி இருக்கும், பட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது காஸ்ட் கம்மியாக இருந்தாலும் பக்க நல்லா பட்டு மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல இந்த ஸ்டோன் ஒர்க்கை இந்த மாதிரி எட்ஜில் வச்சுட்டு ஒரு ஃபியூ ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு இந்த ஓரம் ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஸ்டோனுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த கேப்பில் தான் நம்ம நீரில் உள்ளே விட்டு எடுக்க போகிறோம். ஸோ இது சேம் கலர் திரட்டுறதுனால நம்ம தைரியமாக போடலாம். இது வந்துட்டு சீம்லெஸ்ஸாக இருக்கும், தெரியவே தெரியாது ஸ்டிச் பண்ணியிருக்கிறதே. ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி தைச்ச ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம கையாலே ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு 10 நிமிஷத்தில் முடிகிற வேலை. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் டெய்லர்ஸ், ஸோ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததும் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடணும். ஸோ இது கட் பண்ணதான் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு அயன் பண்ணால் ஸ்டிக் பண்ணிக்கொண்டதுனால இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நல்ல சூடாக இருக்க அயன் பாக்ஸை வச்சு நல்லா இதை அயன் பண்ணணும். ஸோ இது அயன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி அந்த பின்னாடி இருக்க க்ளூ வந்துட்டு கிளாத்தோடு ஒட்டிக்கும். அப்போ ஃபினிஷிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும், டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நம்ம நல்லா அயன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அயன் பண்ணி முடித்தாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கிளாத்தோடு அது ஒட்டிக்கிச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அது டிஃப்ரென்ஸே தெரியல, நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்கும் அயன் பண்ணதுக்கப்புறம். நம்ம எக்ஸ்ட்ரா செக்யூரன்ஸுக்கு த்ரெட் வச்சும் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டோம்.